திருக்கைலாயம் எங்கே இருக்குது, இவர் வந்திருக்க இந்த திருவையாரோட பொய்கை எங்கே இருக்குது, அப்படியே இறைவனோட திருவருளையும் கருணையும் அப்படியே நினச்சி கண்ணீர் மல்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த குளத்தில் மூழ்கி எழுந்துக்கிறார். திருவையாற்றில் இறைவனோட திருவடிகளை வணங்கிட வரும் அவர் என்ன பண்ணுறார், அந்த பதியில் நிற்பவும் சரிப்பவும் துணையிடும் பொலிவனெல்லாம் பார்க்குறார். வழியில் பார்க்குறது எல்லாமே சத்தியம் சிவமாக பார்த்து திருக்கோயிலை வந்து அடைகிறார். கோவிலை பார்த்து அப்படியே திருக்கயிலாமாமையே தெரியறது அவருக்கு. மால், அயன், இந்திரன் எல்லா பெருந்தேவர்கள்லாம் காண்பதற்கு காத்துருக்காளாம். மறைகள் முழங்கிட, அம்பையர் பாட, மத்தளங்கள் ஒலிக்க, முனிவர்களும் மாதவர்களும் நெருங்கி இருக்க, சிவகணத் தலைமைகள் வணங்கிட, பூத வேதாளங்கள் போற்றிட, நந்தியம்பெருமான் முன்னாக நின்றிட, வெள்ளிமலை மேல் மரகதக் கொடியின் விளங்குகின்ற பேரொளியினே உடைய பவளமலை எனச் சொல்லும்படி இடப்பாகத்தை பெற்ற அம்மையாருடனே வீற்றிருந்த வள்ளலாரை திருநாவுக்கரசர் கண்டார். அப்படி கைகளை தலைமையில குப்பி கீழே வீழ்ந்து வீழ்ந்து எழுந்துக்கிறார். பேரானந்தத்தில் ஆடுறார், பாடுறார், அழறார். அவருக்கு இன்னதுன்னே சொல்ல முடியல, அதாவது இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலையை வந்து அவர் எழுதுகிறார். சிவபெருமானை போற்றி போற்றி பல திருத்தாண்ட பதிகங்கள் எல்லாம் பாடுறார். வாகீசர் என்ன பண்ணுறார், மனம் மகிழ்ந்துருது, அதை பார்த்து அப்படியே இறைவன் அந்த கைலாய காட்சியை மறைக்கிறார். உடனே நாயனார் தெளிந்து தான் கண்ட காட்சியை வையக அறிஞ்சு உயரும் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு பாடுறார். மாதர்பிறை கண்ணியானே என்ற திருப்பதிகத்தை பாடுறார். திருவையாற்றில் கொஞ்ச நாள் தங்கி பல பதிகங்களை பாடி திருத்தொண்டுகள் பண்ணுறார். மாதர்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதர்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன், போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். நாவுக்கரசர் அங்கேருந்து திருநைத்தானம், திருமழப்பாடி அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் பல திருப்பதியங்களை பாடுறார். அங்கேருந்து திருப்பூந்துருத்தி அடைகிறார். அங்கே கொஞ்ச காலம் தங்கி இருக்க நினச்சி என்ன பண்ணுறார், இறைவனோட அருளால் ஒரு திருமடத்தை அமைக்கிறார். அங்கே இறைவனை போற்றி பல்வேறு தொகைப்பதியங்களை பாடுறார். சமணர்களை வாதில் வென்று அவர்களை அழித்து பாண்டியனோட குணை நிமிரச் செய்து அவனுக்கு உபதேசம் செய்து திருநீற்றின் பெருமையை நிலபெறச் செய்த புகழியார் திருப்பூந்துருத்தியில் நாவுக்கரசரை வந்து பார்க்கறதுக்கு வரார். இது வந்து மூணாவது சந்திப்பு அவளுது. அதை அறிந்த நாவுக்கரசர் என்ன பண்ணார், அவர் எதிர்கொண்டு அழைக்க போகிறார். அவர் சம்பந்தர் கண்ணில் படாமல் பல்லக்கு தூக்குறவங்கள ஒத்தரில் தானாக ஒருவராக சேர்ந்து அவரோட பல்லக்கு சுமந்து வரார். அவரை மற்றவர்களும் யாருக்கும் தெரியல. திருப்பூந்துருத்திக்கு அழுகில் வந்ததும் சம்பந்தர் வந்து அப்புறம் எங்கே அப்படின்னு கேட்குறார். அவரும் அடியேன் உன் திருவடிகளை தாங்கி வரும் பேர் பெற்றேன் அப்படின்னு சிவிகையின் கீழேந்து சொல்கிறார். உடனே சம்பந்தர் பதைபதிச்சு போய் கீழே இறங்கி அவர் வணங்குறார். அப்புறம் வணங்கினார். அதை கண்ணுற்ற தொண்டர்கள் எல்லாம் அவர் ரெண்டு பேரையும் பார்த்து வணங்கி ஹர ஹர ஹரஹரன் ஒலிக்கிறார். ரெண்டு பேரும் பேசி மகிழ்ந்து திருப்பூந்துருத்தில் இறைவனை வணங்குறார். சம்பந்தர் பாண்டி நாட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறார். மங்கையர்கரசி, குலச்சிறியார் அவளோட பெருமைகளையும் சொல்கிறார். திருஞான சம்பந்தர் தொண்டை நாட்டில் உள்ள தலங்களை பார்க்கறதுக்கு புறப்படுறார். நாவுக்கரசர் பாண்டிய நாட்டில் உள்ள தலங்களை பார்க்கறதுக்கு புறப்படுறார். நாவுக்கரசர் திருப்புத்தூரில் இறைவனை வணங்கி மதுரையை அடைகிறார். அவர் மதுரையை வலம் வந்து இறைவனார் தலைமையில் தமிழ்ச்சங்கம் இருந்த இடத்தையும் வலம் வந்து கோவிலுக்குள்ளே சென்று சொக்கேச பெருமாளை வணங்குறார். ரொம்ப பேரானந்தமடைந்து முளைத்தானே இன்னும் தொடங்குகிற திருத்தாண்டகத்தை பாடுறார். முளைத்தானே எல்லோர்க்கும் முன்னே தோன்றி, முளைத்தானை எல்லோர்க்கும் முன்னே தோன்றி, முதிரும் சடைமேல் முகிழ்வெண்திங்கள், முதிரும் சடைமேல் முகிழ்வெண்திங்கள், வளைத்தானை
வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வல்லசுரர் புறங்கள் மூன்றும் வரை சிலையா வாசுகிமானானா கோத்து வரை சிலையா வாசுகிமானானா கோத்து துளைத்தானை சுடுகாற்றால் துவள நீரா துளைத்தானை சுவடு ஆற்றா துவள நீரா தூமுத்த வெண்புருமல் உமையோடு ஆடி தூமுத்த வெண்முருவல் உமையோடு ஆடி திளைத்தானை ஆடி திளைத்தானே உமையோடு ஆடி திளைத்தானே தூமுத்த வெண்முருவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் தென்கூடல் திரு ஆலவாய் சிவன் அடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே அடியேன் சிந்திக்கப் பெற்றேன் நானே முளைத்தானே எல்லோர்க்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமேல் முகிழ்வன் திங்கள் வளைத்தானே திரு ஆலவாய் சிவனடியே தென்கூடல் சிவன் திருவடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே மங்கையர்க்கரசியார் நின்ற சீர் நெடுமாறன் குலச்சரியார் போன்றோரெல்லாம் வணங்குற அவரை கொஞ்ச நாள் அவர் அங்கே தங்கி எழுந்து நல்ல தமிழ் பாடல்களெல்லாம் பாடுறார். பிறகு திருப்புவனத்துக்கு கிளம்பி போகிறார். அங்கே போய் இறைவனை பாடி வணங்கி அங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறார். அங்கே ஒப்புயர்வில்லாத இறைவனை பாடி பல திருத்தொண்டுகளை பண்ணுறார். அங்கிருந்து திருநெல்வேலி திருக்கானப்பேர் எல்லாம் போய் இறைவனை அங்கும் வணங்குறார். பாண்டிய நாட்டு பல பதிகளில் இறைவனை வணங்கிட்டு கடைசியாக சோழ நாட்டில் இருக்க திருப்புகலூரை வந்து அடையிறார். திருப்புகலூரில் இறைவனுடைய மலரான திருவடிகளை வணங்கி ஒவ்வொரு நாளும் பல பல திருத்தொண்டுகளை இவர் பண்ணிட்டு வரார். இறைவன் வந்து இவர் பல வகை செந்தமிழால் பாடி பாடி போற்று துதிக்கிறார். இவரோட பற்றற்ற நிலைமையை உலகுக்கு வெளிப்படுத்த கடவுள் என்ன பண்ணுறார், நாயனார் இருக்கிற இடத்துல வந்து உழவாரப் பணிகள் செய்கிற இடத்துலலாம் பொன்னிய நோமணிகளும் அப்படியே அவர் கண்ணில் விழுற மாதிரி பண்ணுறார். ஆனால் வாகீசர் என்ன பண்ணுறார், ஓடும் பொண்ணும் ஒன்று அப்படின்னு கருதி உழவரத்தால் ஏந்தி இந்த குளத்தில் விழறா மாதிரி வீசி எறிகிறார். புல்லையும் கல்லையும் பொன்னையும் மணியையும் ஒன்றா நினைக்கிறார். மனத்தில் அவருக்கு சின்ன சலனம் கூட ஏற்படவே இல்லை. இறைவன் உடனே என்ன பண்ணுறார், நல்ல அழகான புருவங்கள் வளைஞ்சிருக்க நெற்றியுடைய பெரிய அழகான பெண்கள் அப்படியே ஆகாய வழியாக அனுப்புகிறார். கொடி போன்ற அவர்கள் நீலமலர் போன்ற கண்களை அசைச்சி இனிய சுதிகளோடு அப்படியே பாடுறா. மலரம்பு போன்ற மென்மையான விரலை சுழற்றி கயல் போன்ற கண்களெல்லாம் காட்டி அப்படியே பொற்கொடிகள் மாறியெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு ஆடுறா பாடுறா. அவர் மேலே வந்து பூக்களை வாரி எழுகிறா. அவர் அப்படியே கிட்ட வந்து அவர் அணைக்கிற மாதிரி வரா. கூந்தல் அவிழறது இடை துவளறது அந்த மாதிரி ஓடுறா. காமோலி அப்படியே பெருகிடும்படி அந்த ஆடை நெகிழ நிற்கிறா. இவெல்லாம் என்ன செய்தாலும் சரி, அடியார் தன்னுடைய இறைவன் பால் வச்ச நீங்காத அன்பு உடையவராக அந்த மனசில் சின்ன சலனம் கூட இல்லாமல் தன்னோட உழவாரப் பணியை இடைவிடாமல் பண்ணுறார். பிறவியில் இரு வினைகளின் உருவாய் வந்த அவர்கள்கிட்ட, உங்களால் எனக்கு ஆக வேண்டிய குறையாது, நான் திருவாரூர் அம்மானுக்கு ஆளானேன், அலைவேன் நீதி செல்க அப்படின்னு சொல்லி பொன்மாயப் பெருங்கடலுள் அப்படின்னு சொல்கிற திருத்தாண்டகத்தை பாடுறார். அரம்பையர் பலவாறு முயன்று அவர் காம வயப்படவே இல்லை. அவர் தம் நிலையிலேருந்து கொஞ்சம் கூட தவறவே இல்லை. அரம்பையர் அவரை வணங்கிவிட்டு இறைஞ்சி அந்த இடத்தை விட்டு அகழ்ந்து போயிடுறார். இந்த நிலையை வந்து ஏழு உலகமும் தெரிஞ்சுக்கிறது. பொய்மாய பெருங்கடலில் புலம்பா நின்ற புண்ணியங்காள் தீவினைகாள் திருவே நீங்கள் இம்மாய பெருங்கடலை அரித்தித்தின்பீர்க்கு இல்லையே கிடந்ததுதான் யானே வானோர் தம்மானை தலைமகனை தன்னல்லார்த்தே தடங்கலை தொடர்ந்தோரை அடங்கச் செய்யும் இம்மான் அடித்தொடர்வான் உழிதர்கின்றேன் இடையிலேன் கெடுவீர்கள் இடரேன் மின்னே அப்படின்னு பாடுறார். நிலையில்லாத அழியக்கூடிய உலகப் பொருட்களை இந்த பெருங்கடலில் தடுமாறுற நல்வினை தீவினைகளே, நிலையில்லாத கடல் போன்ற இந்த பெரிய உடம்பை நோய் அரித்து தின்றது போல
சிதைத்துவிடும் வல்லமை படைத்த வினைகளே, நீங்கள் அரிக்கிறதுக்கு உரிய பொருள் எங்கிட்ட எதுவுமே இல்லை. வானோர்களுக்கு தலைவனாகவும் எனக்கு தலைவனாகவும் விளங்கும் இந்த சிவபெருமான் தனது அடியார்களை தன்னோட திருவடி கீழல் அப்படியே அவனுடைய நிழலில் வச்சுருக்கான். அந்த இன்பத்தில் திளைக்க மாதிரி பண்ணியிருக்கான். நானும் அவனோட திருவடிகளை தொடர்ந்து துதிப்பதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கேன். நீங்கள் ஏதும் இடையூறு பண்ணி நான் அவ்வாறு பணி செய்வதை தடுக்காதீங்கோ. எனக்கு அந்த மாதிரி இடையூறு ஏதேனும் பண்ணால் நீங்கள் தான் கெட்டுப்போவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறார் நாயனார்? அப்படியே அன்பு கொண்ட பக்தியின் வடிவே ஆகி நிற்கிறார். அந்த நிலையில் அங்கே திருப்புகலூர்லேயே சில நாள்கள் தங்கி இருக்கிறார். புகலூரான சரணஞ்ச பிறகு இனி வந்து அங்கேயே இருந்துடணும், அவருடைய திருவடியில் அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு உள் உணர்வு அவருக்கு தோன்றுறது. நிறைய திருவருத்தங்கள்லாம் பாடுறார். அனைத்து உலகங்களும் போற்றி வணங்கும் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ புண்ணியா உன் அடிக்கே போகின்றேன் அப்படின்னு சொல்லி சேர்தற்கரிய சிவானந்த ஞான வடிவே ஆகி சிவனாரோட திருவடிக்கே போய் அப்படியே அமர்றார். அன்னைக்கு சித்திர மாதம், சதய நட்சத்திரம், விண்ணவர் மலர் மாறி பெய்கிறா, ஐந்து வகை துந்திவுகள்லாம் முழங்குற நான்முகன் வந்து முதல் அனைத்து உயிர்களும் பெருமகிழ்ச்சி அடையிறா. அப்படியே அவர் இறைவனடியே சேர்ந்துடுறார். இவரை வந்து சுந்தரர் வந்து எப்படி பாடுறான்னா, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையன் தன்னடியார்க்கும் அடியேன் அப்படின்னு இவரை வணங்குறார். இப்போ அந்த பதிகத்தை பார்க்கலாம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணிலற்றால் கண்ணிலேன் மற்றோர்களை கண்ணிலேன், கண்ணிலேன் மற்றோர்களை கண்ணிலேன், கழலடியே கை தொழுது காணின் நல்லால் ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய், ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய், ஒக்கடைக்கும் போது உணரமாட்டேன், ஒன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய், ஒக்கடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா 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 உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு அந்த பதிகத்தை பாடி அப்படியே இறைவனடியே சேர்றார் அவர். இத்தோட திருநாவுக்கரசருடைய அவருடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய புராணம் வந்து நிறைவடைகிறது. திருச்சிற்றம்பலம்.